அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஷ்யா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து லெஃப்ட் ஓவர் இடியப்பம் ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து எஸ்டர்டே நைட் நாங்கள் வந்து இடியப்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் மீதமானது இருந்தது, அதில் வந்து நான் ரைஸ் மாதிரி வந்து செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது. இது செய்கிறதுக்கு வந்துட்டு எந்த இன்க்ரீடியன்ஸும் அந்தளவுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ ஒரு 7-8 இடியப்பம் போல் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கோகோனட் மில்க் தேங்காய் பாலில் டிப் பண்ணி இப்படி உதுத்து விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து டிப் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப வந்து நினச்சிடாதீங்க, உதிர்ந்துடும் ரொம்ப அதிகமாக. ஸோ வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் யூஸ் பண்ணால், ஆர்டினரி பாலை விட. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து கீ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீ சூடானதும் நான் பட்டை வந்துட்டு 2, கிராம்பு வந்து 2 நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் இன்னைக்கு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கல. அண்ட் தென் வெங்காயம், ஆனியன் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு இதுக்கு நல்லா வதங்கணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. அண்ட் தென் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் சால்ட் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுறேன், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், இப்போ கூட ஒரு ஆர்டினரி கடையிலலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நாட்டு மருந்து கடையில் தான் நான் இது வாங்கினேன், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்ட் தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, இதுக்கு வந்து எந்த இன்க்ரீடியன்ஸும் அந்தளவுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டு எக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு 1 எக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட எவ்வளோ அளவுக்கு இடியப்பம் இருக்கோ அந்தளவுக்கு கூட வந்துட்டு எக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட 7-8 இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு 1 எக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். முட்டை 2 கூட எடுத்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி 1 தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்கு வந்துட்டு சேர்த்தாச்சு. ஸோ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைக் முட்டை வந்துட்டு அந்த உதிரி முட்டை மாதிரி ஆகணும், ஸ்க்ரம்பிள்டு எக்கு மாதிரி. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா வந்துட்டு முட்டையும் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இடியப்பத்துக்கு வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சிரும். நமக்கு வந்துட்டு உதிரியாக தான் வேணும், லைக் ரைஸ் மாதிரி. ஸோ இது வந்துட்டு லைட்டாக கிண்டி விட்டால் போதும், ரொம்ப கிண்டி விட்டால் குழஞ்சிரும். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஓவர் இடியப்பம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம எடுத்துடணும், ரொம்ப குழஞ்சிச்சின்னா இது நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.